விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியிருப்பதால் மீனவர்கள் தங்கள் படகுகளை கடலூர் துறைமுகத்தில் பத்திரமாக நிறுத்தி வைத்துள்ளனர். மீன்பிடி தடைக்காலத்தை முன்னிட்டு மீனவர்களுக்கு அரசு சார்பில் நிவாரணத் தொகை வழங்கப்படுகிறது. இந்நிலையில் தற்போது உயர்ந்துள்ள விலைவாசியால் இரண்டு மாதங்களுக்கும் சேர்த்து அரசு வழங்கும் நிவாரணத் தொகை 5000 ரூபாய் போதுமானதாக இருக்காது என மீனவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதனால் அரசு மீன்பிடி நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அன்னடைக்கு தொழிலுக்கு போனா தான் எங்க வருமானம். தொழிலுக்கு போகட்டினா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது இந்த டைம்ல ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த டைம்ல 5000 கொடுத்தா எங்களுக்கு எப்படி பத்தும்? அரிசி பருப்பு எல்லாம் விலைவாசி ஏறி போச்சு. இந்த 5000த்தை வச்சு இந்த 60 நாள்ல நாங்கள் எப்படி வாழ்றது? எங்களால் வாழவே முடியாது. அப்படி இருக்கும்போது இதை முடிஞ்ச அந்த 60 கால தடைக்காலம் முடிஞ்ச பிறகு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அப்படி இருக்கும்பொழுது அதை நாங்கள் எப்படி கட்டுறது? அந்த மாதிரி நிலைமையில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த காசு 5000த்தை கூட உயர்த்தி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்.